களத்தில் இறங்கியிருக்கும் கமலஹாசன் சப் இன்ஸ்பெக்டர். வடலூரில் நீண்ட காலமாக போக்குவரத்துக்கு என்று ஒரு தனி போலீசார் இல்லாமல் இருந்து வந்தது. இது சம்பந்தமாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையின் வாயிலாகவும் கோரிக்கையை முன்வைத்ததன் காரணமாக முன்பு இருந்த எஸ்பி விஜயகுமார் அவர்கள் வடலூர் காவல் நிலையத்தில் போக்குவரத்துக்கு என்று தனி பிரிவாக அமைத்து சப் இன்ஸ்பெக்டராக வெங்கடேசன் மற்றும் காவலர்கள் நியமித்தார். பல ஆண்டுகளாக வடலூர் பேருந்து நிலையம், பண்ருட்டி சாலை, நெய்வேலி சாலை, விருத்தாசலம் சாலை ஆகிய பகுதிகளில் பல்வேறு சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனங்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் வாகன ஓட்டிகள் சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய வாசகங்கள் அடங்கிய கலர் பலகைகளை ஆங்காங்கே வைத்தும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு எல்லைக்கோடு அமைத்து வெகு சிறப்பாக முன்னாள் ஆக்ஷன் கிங் என்று பொதுமக்களிடம் பட்டம் பெற்ற போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் அவர்களும் வடலூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் அவர்களும் வடலூரில் சிறப்பாக பணியாற்றி வேறு மாவட்டத்திற்கு மாற்றலாகி சென்ற பிறகு சில மாதங்கள் வடலூரில் சாலை போக்குவரத்து பணி கொஞ்சம் தொய்வடைந்த நிலையில் இருந்து வந்தது. அதன் பிறகு தற்போது வடலூர் காவல் நிலைய அதிரடி சப் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன் அவர்கள் பொறுப்பேற்று மந்த நிலையை போக்கி சாலை போக்குவரத்து பணிகளை வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு இல்லாமல் சரி செய்தும் அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு நமது மாவட்ட கண்காணிப்பாளர் அஸ்வின் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்த ஸ்பாட் ஃபைன் என்ற திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக கையடக்க இயந்திரத்தின் மூலமாக அங்கேயே ஏடிஎம் கார்டு மூலம் அபராத தொகை வசூலித்தும் மீண்டும் வாகன விதிமுறைகளை மீறாமல் இருக்க அதிரடி சப் இன்ஸ்பெக்டர் கமலஹாசனுடன் இணைந்து போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் பத்மநாபன் அவர்களும்